Hi friends, welcome to 1C Recipes and Blogs. If you are subscribed to our channel, subscribe to our channel, subscribe to our bell icon and click on our channel. Now, we are going to see a great Thattai recipe. This is a super evening snack recipe. In the Thattai, we will do a special pandigai naatkalla pannuvaanga, Deepavali, Pongal, Abdi Ilatti, Krishna Jayanthi, indha maadhiriyana pandigai naatkalla pannuvaanga. Krishna Jayanthi ku paathinga thatta, seeda, avula senja prasadam indha maadhiri unavugal la vaippaanga. Adhula oru mainana dish appadina indha thattai appadina solalam, rombave easy ah irukku prepare pandradhukku. Indha video paathu eppadina therinjikalam. வர கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடாகவும் அதில் 2 டீஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக உடச்ச உளுந்துன்னு கிடைக்கும் அந்த உளுந்து தான். முழு உளுந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உடச்ச உளுந்து எடுத்துருக்கனால 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த உளுந்தோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் பவுடர் சூப்பராக கிடைக்கும். இப்போது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்சிங்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா வறுக்காத கடையில் வாங்கின டைரெக்டான அந்த பேக்கெட் மாவு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். புட்டு, கொலக்கட்டை, இடியப்பம் இந்த மாதிரி ரெசிபிக்கு தான் அரிசி மாவு வந்து வறுத்து அந்த மாவை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முறுக்கு இந்த மாதிரியான பலகாரங்கள்லாம் செய்யும் பொழுது அரிசி மாவு வறுக்க தேவையில் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரிசி மாவு கூட நம்ம உளுந்து பவுடர் அரைச்சோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த தட்டை பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு ரொம்ப முக்கியம். அந்த கடலைப்பருப்பு நீங்கள் ஒரு 2 மணி நேரமாச்சும் ஊற வச்சுருக்கணும். ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த தட்டைக்கு வாசனை தர்றதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரம் ரொம்ப இருக்காது, காரம் இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும், அதனால 2 டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த தட்டை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதில் நம்ம பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இதில் நார்மலான தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், வெதுவெதுப்பான தண்ணி அந்த மாதிரி தேவையில்லை. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பட்டர் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். இப்போ அந்த பட்டர் சேர்த்த பின்னாடி அதையும் அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். நான் பட்டர் 1/2 மணி நேரம் தான் வெளியே எடுத்து வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. நம்ம கையில் இருக்கிற டெம்பரேச்சரில் அதை நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி அது நல்லா மெல்ட் ஆகிரும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அது நல்லா மெல்ட் ஆகி அந்த மாவோட ஒட்டிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளோட மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் மாவு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி வரும் அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி தெளித்து மாவு ரெடி பண்ணி 1 சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தாச்சு. கையில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க, வீட்டில் இந்த மாதிரி சுத்தமான கவர் இருக்கும், அப்படி இல்லாட்டி நம்ம பருப்பு இந்த மாதிரி ஐட்டம் கடை வாங்கும்போது அந்த கவர் நல்லா கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவரையும் நல்லா க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கோங்க. அந்த கவரை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை மேலே வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி நம்மளோட உள்ளங்கையால் தட்டணும் அப்படின்னா நல்லா தின்னா அப்பளம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தட்டி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முன்னாடியே கொஞ்சம் நிறைய தட்டி எடுத்து வச்சுட்டிங்க, 1 அகலமான பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் பொழுது போடுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டையை ஒவ்வொன்றா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்த பின்னாடி அந்த எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு சூடு லைட்டாக ஆறின பின்னாடி நீங்கள் ஸ்நாக்ஸுக்குன்னு டப்பா வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. காற்று போகாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தட்டை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் தட்டை இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.